ஒரு சிறப்பான வணக்கங்களுடன் உங்கள் அன்பு தமிழன் சீலம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தமிழகமே கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மீண்டும் தமிழகத்தில் ஊரடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகமாக இருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. இதை பற்றி பல பேர் கேட்கலாம், பல பேர் கேட்காம போகலாம், பல பேர் என்னடா முட்டாள்தனமாக சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இங்கு வீரியமாக பரவி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் உணரும் வரை இங்கு உயிர்கள் சென்று கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு வந்து நான் பதிவு செஞ்சுருந்தேன். கொரோனா விழிப்புணர்வு பதிவு உலக நாடுகள் முழுவதுமே எல்லா இடங்களிலுமே போய்கிட்டு இருக்கு. அது எனக்கே ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கு. தயவு செய்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இடுங்க. உங்க காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன், முகக்கவசம் அணியுங்கள். இன்னைக்கு நம்ம உயிரை காத்துக்க நம்ம முன்னாடி வரலன்னா இங்க பல உயிர்கள் போகும் அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேணாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம், தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதல் கட்டமாக 2 வார ஊரடங்கு அமல்படுத்துறாங்க. தேவையானது எல்லாருமே இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா நேரங்களையும் ஒரு விழிப்புணர்வு இல்லாம ஒரு அசட்டு தன்மையோட எல்லாருமே இருந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக 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 அவலமான நிலை தமிழகத்தில். ஜிஹெச்ல வந்து பொது மருத்துவமனைக்கு வெளியே உலக தரம் வாய்ந்த மருத்துவர்கள் கொண்ட இந்த தமிழகம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறது கொரோனாவால. கண்ணு முன்னாடியே பாக்குற ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு தெரியும். நாங்களும் சொல்லுவோம், கொரோனா போலியானது, கொரோனா உண்மை, கொரோனா பின்னாடி வந்து இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மை என்னவென்றால், இங்கு மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க காற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று. அன்றெல்லாம் சுவாசனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அழகான மரங்களை நட்டு ஆக்சிஜன் எல்லாமே நம்ம தூய்மையான காற்று வந்துச்சு. ஆனால் இன்று இந்த கொரோனா முழுவதுமாக பரவிவிட்டது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அனைவரும் மரணம் நிச்சயம். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் நண்பர்களே அது முடியும். சிலர் விளையாட்டாக நினைக்கலாம், சிலர் வந்து கீழியாக நினைக்கலாம், சில பேர் கிண்டலாக நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கொரோனா வீரியமாக பரவி வருகிறது அப்படிங்கிறது வந்து இங்க எல்லாருமே விளையிடும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போய் சொல்லுங்க. மக்கள் அனைவருமே கண்ணு முன்னாடியே காற்றை சுவாசிக்க சிலிண்டர் கொடுத்து விலைக்கு வாங்குறோம். ஒரு மாஸ்க் ரொம்ப நேரம் போட முடியாதுங்க. ஒரு 5 நிமிஷம் போனால் அது அதிகபட்சம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் அதிகபட்சம் நமக்கே உடம்பு வேர்த்து போயிடும். கண்ணு முன்னாடி நிறையா உறவுகள் எல்லாம் போகும்போது மனம் வேதனையாக இருக்கிறது, மன குமுறுகளாக இருக்கிறது, அந்த குமுறல்களை சொல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஒன்னே ஒன்று, நம் எல்லாரும் முட்டாள்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே அறிவாளிகள். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கும். கண்ணெரிச்சல், வயிற்று வலி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்துருங்க. கொரோனா வீரியமாக பரவி வருகிறது நண்பர்களே. இதெல்லாம் சொன்னால் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, முட்டாள் அப்படிவாங்க. மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அதிக நேரம் இல்லாமல் இந்த நேரலையை நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பல உறவுகளை நம்ம இழந்துட்டோம். ஒரு சில நண்பர்கள் கூட, என்னுள் பழகிய நண்பர்கள் கூட கண்முன்னே இறந்திருக்கிறார்கள் கடந்த நாட்களில். பயமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு விழிப்புணர்வு இல்லாமல் எங்கே போக போதோ அப்படின்னு நினச்சி பயம். தமிழக முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏற்றுவார் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். முதல் கட்டமாக ஊரடங்கு அமல்படுத்தணும். இந்த ஊரடங்கை வந்து 2 வாரம் முழு ஊரடங்கு அமல்படுத்தினால் மட்டுமே தமிழகத்தில் கொரோனா தடுப்பு என்பது சாத்தியமாகும். அந்த வீரியத்தை நாம் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா சுகாதாரத்துறையும் முன்வைக்கிறாங்க. முன்ன வந்து லாக்டவுன்ல இருந்து எல்லாமே ஓபன் பண்ணாங்க, இப்ப எல்லாமே ஓபன் பண்ணிட்டு லாக்டவுன் போடுறாங்க.
நாட்டில் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ற நம்ப ஒரு நல்ல விஷயத்தை நம்ம யார்ட்டையும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே இழிவானவர்கள் நம்ப அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. கேலிக்கும் கிண்டலுக்கும் கைத்தட்டலுக்கும் பிழப்பு நடத்தி ஒரு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், ஆனால் இன்று நாம் ஒரு நல்ல விஷயங்களை பரப்ப தவறிவிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ப மட்டும்தான், யாருமே காரணம் கிடையாது. இயற்கையான நோய்க்கு நம்ம காரணம், நம்ம காட்டு அழிக்காமல் இருந்தா இன்னைக்கு ஆக்சிஜன் எதுக்கு நம்ம போய் விலைக்கு வாங்க போறோம்? சிலிண்டர் இல்லாமல் எதுக்குடா ஜாவு போறோம்? அரசு பொது மருத்துவமனையில ஒருத்தன் இப்படி துடிக்கிறான், கண்ணு முன்னாடியே பாக்குறான் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது. வெளியவே ஆம்புலன்ஸ்ல இருக்கிறான், 10 நிமிடம் இருந்து அந்த உயிர் சுவாசிக்க காற்று இல்லாமல் செல்கிறது. மதியிட்ட உலகமடா இது. நாளைக்கு நாள் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இருக்கிறவரையும் எல்லாத்தையும் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு கருத்துல உங்களோட சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட பொறுத்து விடையும் போது உங்கள் அன்பு தோட்டம் செய்யும் குட்டி பிரகாஷ்.